பூவும் தத்்புருஷாஜ வித்மகே வக்ரருதுண்டாயீமகி தன்னூ தந்தி பிரேட்சோதயாம் பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் இந்த புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டுருக்குறோம் கடந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடக ராசி அதாவது ராசிகளிலேயே நான்காவது ராசியாக கால புருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக விளங்கக்கூடிய கடக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு எப்படி இருக்குங்கிற பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே புத்தாண்டு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது இப்போ தான் ஆரம்பிக்குது ஆனால் கடந்த ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே களிகாலத்துக்கு கடக ராசி சிறப்பான ராசியாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது அதையும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசுக்கு நினைவுபடுத்த நான் அந்த வகையில் களிகாலமாகவே இருந்தாலும் சிறப்பான ராசியாக விளங்கக்கூடிய கடக ராசிக்கு இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான ஆண்டாகவும் அதே சமயத்தில் வந்து ஓரளவு பெருமையான ஆண்டாகவும் இருக்குங்கிற விஷயத்தை நாம் மறந்துட வேண்டாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ஜென் ஜம ராசிக்கு கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவர் மனோகாரகனாகவும் மாதூர் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விருச்சிக ராசியில் வந்து நீச்சம் அமைப்பில் எப்போ புத்தாண்டு அந்த வந்து உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களுக்கு கடுமையான முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு புத்தாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய வீட்டில் அரச யோகத்தோடு இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு பொதுவாகவே ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார்னு வைங்களே அகில உலகத்தில் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்பை வந்து ஜெயிச்சு வர முடியுங்கிறது சாஸ்திர விதி அகில உலகத்தில் எதிர்ப்பே இல்லைன்னு எதிர்பார்க்க முடியாது எதிர்ப்பே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு விதி ஆனால் அகில உலகத்தில் வந்து உங்களுக்கு அவ்வப்பொழுது எதிர்ப்புங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவும் குறிப்பாக நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ யாரை வளர்த்தி விடுறீங்களோ யாருக்கு நல்லது பண்ணுறீங்களோ அவங்க மூலமாகத்தான் அதிகமான எதிர்பார்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் ஊட்டி ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் மூலமாக கூட போட்டி போடக்கூடிய உங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருந்துட்டுங்கிற விஷயத்தையும் நீங்கள் செய்து மறந்துட வேண்டாம் இருந்தாலும் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருந்து அந்த சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து அதுவும் அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அது எவ்வளவு பெரிய வயசாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அரசியலாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களை ஜெயிச்சு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை தயவு செய்து மறந்துட வேண்டாம் வாழ்க்கையில் வறுமைன்னு வரும்பொழுது தான் பெருமையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து பிரச்சனைன்னு வரும்பொழுது தான் அந்த மிகப்பெரிய பிரபலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முடியும் பிரச்சனை உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் அர்ஜனை அப்படிங்கிறது ஆன்மீக விதியாக இருந்துகிட்ருக்கலாம் ஆனால் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் கடக ராசிக்கே உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறதுனால தயவு செய்து எந்த நேரத்தில் நீங்கள் மனசை மனசை விட்டுற வேண்டாம் மனசில் வந்து கவலைப்பட்டுற வேண்டாங்கிறது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பூமி செவ்வாய் பகவான் அதாவது பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதிய வீடு வாங்குறது வாங்கிறது புதிய வாகனம் வாங்குறது புதிய பூமி வாங்குறது அல்லது விவசாய சம்பந்தப்பட்ட அந்த பூமி வாங்கக்கூடிய அந்த விவசாய நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் இந்த வருஷத்தில் பலிதமாகும் உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அடுத்தவங்க வந்து இவர் புகழ்ச்சிக்காக வாங்குறாரு அடுத்தவருக்காக வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு கண்ணோட்டமும் இருந்துகிட்டு இருக்கும் எல்லாருடைய கண்ணோட்டங்களையும் ஏமாற்றி மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் கடகராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே கடகராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தோடு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தை குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி கடகராசியை சேர்ந்தவங்க கடந்த காலங்களில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னு வைங்களே அந்த பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய சூழலும் இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது எதுக மோகனையோடு அப்படிங்கிறத விட எதிர்பார்ப்புகளோடு யதார்த்தத்தோடு மிகப்பெரிய அதாவது ஒரு மிகப்பெரிய அமைப்போடு குடும்பங்கள் பிரியக்கூடியது அல்லது குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கு என்ன காரணம் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த குடும்பத்தை கொடுக்கக்கூடிய குடும்பாதிபதி தனகாரகன் அதே சமயத்தில் வந்து புத்தரகாரன் சொல்லப்படுகிற குரு பகவானுடைய வீட்டில் தான் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி சூரிய பகவான் குடியிருக்கிறார் அதாவது வருஷ ஆரம்பத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்றது அல்லது வந்து ஏற்கனவே வந்து ஒன்று ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் வந்து தனக்குத்தானே ஈகோ பார்த்து அந்த குடும்பத்தில் பிரிவுபடக்கூடிய சூழல்களும் நிச்சயமாக இருக்கும் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதே சமயம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ஆறாம் இடத்துல சூரிய பகவானுடைய சூரிய பகவானோடு சேர்ந்து அதாவது தனுச ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நோய் நொடி சம்மந்தப்பட்ட இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வம்பு வழக்கு நோய் நொடி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் தேவையில்லாத பஞ்சாயத்து தன்னுடைய தகுதிக்கு கீழானவங்கெல்லாம் நமக்கு புத்தி சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த ஆறாம் இடத்துல வந்து இந்த சுக்கர பகவான் சுகஸ்தானாதிபதி இருக்கிறதுனால தேவையில்லாத நோய் தொந்தரவுகள் இன்னும் உண்மையை சொல்ல போனோம்னா நோய் தொந்தரவு அப்படிங்கிறத விட நமக்கும் நோய் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த மனோபயம் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் சொல்கிற மாதிரி தேவையில்லாத மனோபயம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் ஊரெல்லாம் நோயாக பொழுது நமக்கு நோய் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு இருக்கும் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் எவ்வளவு தான் திடகாத்திரமான திரேகம் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுடைய உள் மனசில் வந்து நமக்கும் நோய் தொற்று ஏற்பட்டுருமோ நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ இந்த விஷயத்தை ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து இந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விக்கடைகள் இருந்துகிட்டு இருக்கும் இவ்வளவு கேள்வி கிணைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இவ்வளவு பெரிய கேள்வி கிணைகளை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஆச்சரிய குறிகளையும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் அடையக்கூடிய பாக்கியமும் இந்த கடகராசிக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிற விட அதே இடத்துல ஞானகாரகன் கேது பகவானும் இந்த மனோகாரகன் ராசி அதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியின் மூலமாக ஒரு சில வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் அதே மா அதே மாதிரி கடந்த காலம் கிடைச்ச பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கான ஒரு ஒரு மதிப்புகளையும் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆரவாரமான ஒரு அமைப்புகளையும் உங்களுக்கு நீங்களே தேடிக்க முடியும் அல்லது அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய துவக்கத்தில் கடகராசியுடைய அதிபதி அதாவது ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் விருச்சிக ராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத மனோபயம் அவ்வப்பொழுது ஏற்படுறதுனால அந்த மனோபயத்திலிருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்காக அந்த மனோபயம் இல்லாமல் மனோதைரியம் கிடைக்கிறதுக்காக பொதுவாகவே திங்க கிழமை நாளில் திருப்பதி போயிட்டு வரது நல்லது வார வாரம் திருப்பதி போகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது இயல்பானதாக இருக்காது அதனால இந்த வருஷத்தில் வந்து ஏதாவது ஒரு ஒரு முறை நீங்கள் திருப்பதி போகும்பொழுது திங்கட்கிழமை நாளில் திருப்பதியில தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் ஒன்று அது வார வாரம் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்த கோயிலில் நெய்விளக்கை ஏற்றி உங்களுடைய பெயரில் அர்ஜனை பண்ணிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ரெண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முழு ஈடுபாடு இருந்தது அப்படின்னா உங்களுடைய நம்முடைய குலதெய்வத்து கோயிலில் வரக்கூடிய மின்சார கட்டணம் இருக்கும் இல்லையா அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய மின்சார கட்டணத்தை வந்து நீங்கள் செலுத்துவதாக ஏற்றுக்கிறது ஒரு மிகப்பெரிய உபகாரம் வந்துட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த மின்சார கட்டணம் முழுவதுமே நீங்கள் வந்து செலுத்த முடியாமல் இருந்தது அப்படின்னா அந்த மின்சார தொகையில் ஓரளவாவது உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் வந்து உதவி செய்யக்கூடிய நன்கொடை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்துட்டு ஒரு விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதிகை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கடஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவ நம்பி வாசல மாற்றியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்ப பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்